திருச்செந்தூர் அருகேயுள்ள மேலாத்தூர் குடிநீர் வடிகால் வாரிய நீர்த்தேக்கத்தில் புதுமண தம்பதிகள் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மேலாத்தூர் சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த மாணிக்கராஜ் மகன் பழனிக்குமார், 30 வயதான இவர் கேரள மாநிலத்தில் இரும்புக்கடை நடத்தி வருகிறார். இவருக்கும் தூத்துக்குடி அருகேயுள்ள முள்ளக்காட்டைச் சேர்ந்த 21 வயதான முத்துமாறி என்பவருக்கும் கடந்த 10ஆம் தேதிதான் திருமணம் நடைபெற்றது. அதாவது திருமணம் முடிந்து வெறும் 4 நாட்களே ஆகின்றன. இந்த நிலையில் நேற்று காலை புதுமண தம்பதிகள் கோயிலுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றுள்ளனர். ஆனால் இரவு வரை அவர்கள் வீடு திரும்பவில்லை. இதனால் தம்பதிகளின் பெற்றோர் இன்று காலையில் ஆத்தூர் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்க சென்றுள்ளனர். அப்போது பழனிக்குமார் முத்துமாரி தம்பதிகள் மேலாத்தூர் குடிநீர் வடிகால் வாரிய நீரேற்றும் நிலையத்தில் உள்ள நீர்த்தேக்கத்தில் சடலமாக மிதப்பதாக தகவல் வந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற ஆத்தூர் போலீசார் இருவரின் சடலங்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். புதுமண தம்பதிகள் நீர்த்தேக்கத்தில் குளித்தபோது கவனக்குறைவால் நீரில் மூழ்கி உயிரிழந்தார்களா, அல்லது தற்கொலை செய்து கொண்டார்களா, அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என்பது குறித்து ஆத்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமணமாகி வெறும் 4 நாட்களான நிலையில் புதுமண தம்பதிகள் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.